ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகுடேஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் மகுடேஸ்வரர் மலை கொழுந்தீஸ்வரர் என்றும், தாயார் திரிபுர சுந்தரி மதுரபாஷினி என்று அழைக்கப்படுகிறார். கோவிலின் தலவிருட்சம் அன்னிமரம். தீர்த்தம் தேவதீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சாவி தீர்த்தம். ஆகமம் மற்றும் பூஜை சிவாகமம். கோவிலின் புராண பெயர் திருப்பாண்டி கொடுமுடி. இத்தலத்தில் உள்ள வன்னி மரத்தின் வயதை கணக்கிட முடியவில்லை. மிகவும் பழமையானது. இந்த மரத்தில் பூ பூக்கும், ஆனால் காய் காய்க்காது. ஒரு பக்கம் முள் இருக்கும், மற்றொரு பக்கம் முள்ளில்லை. இந்த மரத்தின் இலையை தண்ணீர் போட்டால் எவ்வளவு நாளானாலும் தண்ணீர் கெடுவதில்லை. பழனி பங்குனி உத்தரவிழாவிற்கு தீர்த்த காவிரி கொண்டு செல்லும் போது காவிரி தீர்த்த கரையில் இந்த இலைகளை போட்டுத்தான் பக்தர்கள் பாத யாத்திரையாக கொண்டு செல்கிறார்கள். இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அமாவாசை நாட்களில் பித்தூர் தர்ப்பணம் செய்ய காவிரி கரையில் ஏராளமானோர் கூடுகிறார்கள். 60 கல்யாணம், ஆயில் ஹோமம் ஆகியவை நடத்த இத்தலம் விசேஷமானது. இங்கு 3 முகம் கொண்ட பிரம்மனை தரிசிக்கலாம். வன்னி மரத்தடியில் இவர் அருள்பாலிக்கிறார். வன்னி மரத்தை இன்னொரு முகமாக பாவித்துக் கொள்ள வேண்டும். அகத்தியர், பரத்வாஜர் ஆகிய முனிவர்களுக்கு இங்கு இறைவன் திருமண குளத்தில் காட்சி தந்துள்ளார். ஆதிசேஷனால் உருவான கோயில் என்பதால் இங்கு நாகர் வழிபாடு விசேஷம். ஆஞ்சநேயர் கோரமான பல்லுடன் இங்கே காட்சி தருகிறார். சஞ்சீவி மலையை கொண்டு வருவதற்காக வடக்கு நோக்கி செல்வது போன்ற தோற்றத்தில் உள்ளார். வாலில் மணி கட்டப்பட்டுள்ளது. பெருமாள் சன்னதியின் உட்புறத்தில் ஒரு தூணில் வியாக்ரபாத விநாயகரின் சிற்பம் உள்ளது. புலியின் காலும் யானையின் முகமும் கொண்ட இந்த விநாயகர் மிகவும் அபூர்வமானவர். இங்கே மகுடேஸ்வரர் மலை கொழுந்தீஸ்வரர் என்றும், அம்பாள் சவுந்தர நாயகி வடிவுடை நாயகி என்றும் பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்படுகின்றனர். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் வலிமை மிக்கவர் என்பதில் போட்டி எழுந்தது. அவர்கள் மேருமலையை நடுவில் வைத்தனர். ஆதிசேஷன் மேருவை கட்டி அணைத்து கொண்டான். வாயு பகவான் தனது வேகத்தால் ஆதிசேஷனை மேருலிருந்து தள்ள முயன்றார். காற்று படுவேகமாக வீசிய பொழுது மேருமலை சிதறி 7 துண்டுகளாக வென்றது. ஒவ்வொன்றும் ரத்தினமாக மாறி லிங்கமாக ஆனது. கொடுமுடி தலத்தில் வைரக்கல்லால் ஆன லிங்கமாக இறைவன் குடியிருந்ததாக ஐதீகம். இது ஒரு நாகர் ஸ்தலம். நாகதோஷம் நீங்க இங்கு பக்தர்கள் ஏராளமானோர் வருகின்றனர். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் பரிகாரங்கள் செய்து திருமண தடை நீக்குதல், குழந்தை பேறு ஆகியவை அடையப்பெறுகிறார்கள். ஒருவருக்கு எத்தனை வயதோ அத்தனை குடம் தண்ணீர் எடுத்து விநாயகருக்கு ஊற்ற வேண்டும். நாகதோஷம் நீங்க வன்னி மரத்தடியில் கல்லில் செய்த நாகரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். நவகிரக பூஜை செய்து வாழை மரத்திற்கு தாலி கட்டும் பழக்கமும் இங்கு உள்ளது. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்துள்ள மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றினால் திருமண வரமும் குழந்தை வரமும் கிடைக்கும் என்று நம்பிக்கை. கோயிலை சுற்றி எங்கும் நாகர் பிரதிஷ்டை நடக்கிறது. கோவிலின் திருவிழாக்கள். சித்திரை திருவிழா 11 நாள் நடக்கிறது. ஆடி பெருக்கன்று ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்களில் விசேஷ பூஜை உண்டு. சிவனின் தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இது 6வது தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று மகுடேஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.